பையல என்ன பண்ணலாம்? அவன கண்டன் துண்டமா வெட்டி அணுவனவா கொல்லணும். டேய், இதுக்குடா இவ்வளவு உணர்ச்சி சாப்பிடுற? ஊர் உலகத்துல தொடர்ந்து இது நடந்துதானடா இருக்கு. நம்ம இதுவரை நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். முதல் தடவை நேர்ல பார்க்கறனால கோவம் வருது. நம்ம வேலை என்னடா? எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி டிஐஜி கிட்ட கொடுக்குறது. மத்ததெல்லாம் அவர் பாத்து பாறாரு. என்னடா பாத்துக்குவாரு? எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தா பீரோல பத்திரமா வச்சு பூட்டிக்க போறாரு. எவிடன்ஸ் கொடுக்கிறது மட்டும் இல்ல. சட்ட போராட்டம் நடத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவோம். மேடம், எப்ப நம்ம தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம்? ஜம்மு காஷ்மீர்ல ஆசிஃபா பானுன்னு ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு, அவளை 8 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கேஸ் என்னாச்சு? பொள்ளாச்சி பாலியல் கேஸ். இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது முதல் கேஸ். உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இப்படிதான். இதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆனீங்கன்னா காக்கி சட்டையை போடாமலே போயிடுவீங்க. காக்கி சட்டையை போட்டு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து கண்டுக்காம இருக்கணும்னா அந்த காக்கி சட்டை எனக்கு தேவையில்லை. ஏய் முகுந்தா, முகுந்தா போடா. மேடம், ஹலோ சார், படி கொடுத்தனுக்கு எதிர ஸ்ட்ராங்கான வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஓ வெரி குட். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நாளைக்கு மார்னிங் நான் சென்னைக்கு வந்துடுவேன். நீ நேரா ஆபீஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே சார். மார்னிங் சார். எங்கம்மா இருக்க? அங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாம்மா. வாட்? சார் என்ன மோட்டிவா இருக்கும் சார்? சரியா கிளாரிட்டி இல்ல. ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டதுனால இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சைட்ல இருந்து யாராவது பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினவங்க யாராவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக பண்ணிக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். நாங்க படிக்குறதுல ஃபாலோ பண்ணப்போ 2 விஷயம் சார். 1, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் இவரை கொலை பண்ண அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க சார். 2வது, ஜிம்ல கூட ஒருத்தர் கூட வாக்குவாதம் நடந்திருக்கு சார். ஒருவேளை இங்க 2 பேர்ல யாராச்சும் இருக்கலாமா? இது சரியான மோட்டிவா எனக்கு படல. உங்ககிட்ட கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அது மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்கதான் ட்ரை பண்ணுங்களேன். பட் அட் த சேம் டைம் லோக்கல் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்க சொல்றேன். ஓகே சார். நீ ப்ரொஃபைல் பிக் போட்டது நிறைய ரிக்வெஸ்ட் டி. பாத்துடி, ஒரே 90s கிட்ஸ் ரிக்வெஸ்டா இருக்க போகுது. அவங்க தான் இன்னும் சிங்கிளாவே இருக்காங்க. 175 ரிக்வெஸ்டா? ஏய், வேலை பார்க்க சொன்னா நான் ஃபேஸ்புக்ல வேடிக்கை பார்த்துக்கிறீங்களா? பார்த்து பையன் போட்டா போடுற பொண்ணுங்களுக்கே ரிக்வெஸ்ட் கொடுத்துட போறீங்க. அப்புறம் பயர் ஆயிரும். ஏய் நித்து நித்து, யார் இவனா? ஆமாடி, ஆளு கருப்பா இருந்தாலும் சூப்பரா ஸ்டைலிஷா இருக்கான். இவனை செலக்ட் பண்ணிக்கோ. அரே உங்களை செலக்ட் பண்ணனுமே. இவன் வேற. ஏய், இது டைட் பண்ணி ஜூம் போ. படி கொடுத்தா வீட்ல இருந்து எடுத்த ஐ டிராப். இதை பத்தி டாக்டர்கிட்ட விசாரிச்சப்போ இப்படி ஒரு ஐ டிராப் மார்க்கெட்ல இல்லைன்னு சொன்னாங்களே, இவங்கிட்ட எப்படி? மேடம் என்னம்மா இதை பாருங்க மேடம். உங்க பையன் தேவ் எப்படி இருந்தாரு? ஒரே பிள்ளை, செல்லம் கொடுத்து வளர்த்தோம். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். காலேஜுக்கு நல்லா தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான். காலேஜ்ல ஏதாவது லவ்னு அந்த மாதிரி ஏதாச்சும்? அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. அவன் என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை. ஓ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்? வினோத்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கூட தான் எப்பவும் போவான் வருவான். வினோதோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? வினோத் இருக்காரு. அவர் எங்க போறான்னு தெரியுமா? இங்க பாருங்க, யாரு வாரா யாரு போறாங்கற பார்க்கறதா நேக்கு வேலையா? என்ன சார் பக்கத்துல இருக்கீங்க தான கேட்டா இவ்ளோ கோவப்படுறீங்க? அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு நேக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல. எங்க சார் உங்க பேத்தியை டியூஷன் கூட்டி போறீங்களா? இது என் மகையா? ரொம்ப வருஷம் உழைப்புல சார். உங்க கோவம் நியாயம் தான் சார். நீங்க போங்க சார். திடீர்னு 3 மாசம் முன்னாடி என்ன வேலைக்கே வரவேனான்னு சொல்லிட்டாரு. வண்டி இங்க இருந்தா அவரேங்க தான இருக்கணும். சில நேரா அவர் வண்டியை விட்டுட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி போயிடுவார்மா. இங்க எப்ப மழை பெஞ்சிச்சு? நேத்து பெஞ்சிச்சுன்னு சொன்னாங்கம்மா. அப்போ அந்த வண்டி நேத்து வரல போயிருக்கு. இப்போ நைட் வந்து செக் பண்ணலாம் மேடம். மேடம் வினோத் ஃப்ளாட் லைட் எரியுது. அவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ராக்கி, முகுந்தன் நீ அந்த பக்கம் போ. சந்தியா நீ அங்கே போ. டேய் சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? நீங்க ரொமான்ஸ் தொல்லை தாங்க முடியல மேடம். நீங்க அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. ஓகே மேம். என்னது நானும் தேவும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சிகரெட்டில் ஆரம்பித்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சரக்கில் போய் முடிஞ்சுது. பார்ட்டி பப்புன்னு ஜாலியாக தெரிஞ்சோம். அப்போ தான் பாரில் ஒருத்தர் இன்ட்ரோ ஆனார். இது வரைக்கும் அனுபவிச்சிடாத போதையை தரேன்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆன்லைன் லிங்க்கையும் அனுப்புனார். அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அந்த போதையை எங்களால் விட முடியல. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன தேவ் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணலை. நான் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. திடீர்னு ஒரு நாள் அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். தேவ் உடம்பு முழுசும் செதிலாக வந்ததுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போ தான் புரிஞ்சது அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதுனால தான். அதனால் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உங்ககிட்ட அந்த ஆன்லைன் லிங்க் இருக்கா? இருக்குது மேடம். நீ சொன்ன ட்ரக்கை ஆர்டர் பண்ண மேடம். நான் சொன்னதை மட்டும் செய். என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம். ஆர்டர் லேட்டாக வருது. என்ன விஷயம்? டா என்னடா திரு திருன்னு முடிக்கிற? டேய் மாட்டிக்கிட்டோம்டா, ஓடிடு. நான் என்ன செய்யணும் மேடம்? நீ அப்ரூவரா மாறணும். என் பேர் வருண் மேடம். நான் மெடிக்கல் டீலர்ஷிப் எடுத்து லோக்கல் மெடிக்கலுக்கு சப்ளை பண்ணிருக்கேன் மேடம். வழக்கம் போல எல்லா கம்பெனியோட மீட்டிங் போற மாதிரி தான் கேஎன் பார்மிஸோட மீட்டிங் நான் போனேன். அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. என்ன ப்ராடக்ட்? கிராக்ஸ் ஐ ட்ராப் அப்படி சொல்லி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்கு முதல்ல சம்மதிக்கல. ஏன்? ஏன்னா அது மெடிசன் இல்லை, போதை பொருள். ஒரு கட்டத்தில் நான் டீலர்ஷிப் இருக்க ஒத்துக்கிட்டேன். எதனால? பணம். பணம் இல்லாதவங்களை இந்த சமுதாயம் நிர்வாணமாக தான் பார்க்கும். அப்போ பணம் தான் எல்லாமே. சொல்லு. கேஎன் பார்மசிக்கு ஆன்லைன் மூலமாக ஆர்டர் வரும் மேடம். அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஸ்டாக் வச்சுருக்கிற மெடிக்கலுக்கு போய் ட்ரக்ஸை நானே நேரடியாக சப்ளை பண்ணிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் மேடம். அந்த ஆன்லைன் ட்ரக்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த கிராக்ஸை பற்றி தெரிய வருது? பணக்கார பசங்க, அம்மா அப்பா கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற பொண்ணுங்க, பசங்க, இவங்க எல்லாமே தான் எங்களோட டார்கெட் மேடம். உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? ஒரே பொண்ணு மேடம். அதே பணத்துக்காக உன் பொண்டாட்டி புள்ளிய கொண்டுட்டா என்ன பண்ணுவ? உன்னை பத்தி நியூஸ் நாளைக்கு டிவி சேனல் சோஷியல் மீடியால வரும்போது இந்த சொசைட்டி உன்னை எப்படி பார்க்கும்? சொசைட்டி விடு, உன் குடும்பம், பொண்டாட்டி, உன் பொண்ணு. வேண்டாம் மேடம், என் பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனா அவன் உயிரே விட்டுருவான்.